அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பண்டிகை கொண்டாடுறோம். அதில் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அந்த பண்டிகைக்கு பின்னாடி நிறைய காரண காரியம் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட புராதன வகையிலையும் அதுக்கான காரணங்கள் நம்ம சொல்லப்படுது. இதே மாதிரி தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி கொண்டாடுறாங்க, வடநாட்டில் எப்படி கொண்டாடுறாங்க, எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி கொண்டாடுறாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த வகையில் இப்போது இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது பொங்கல். இந்த பொங்கலுக்கும் நிறைய புராதன முறையிலான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொங்கல் நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சு எப்படி கொண்டாடுவோம்னா, போகி, அடுத்த நாள் பொங்கல், அப்புறம் மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் உழவர் திருநாள் அப்படின்னு, அதாவது காணும் பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த பொங்கலுக்கும் புராதன வகைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. எப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொங்கல்னால் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சூரியன் முன்னாடி சூரிய பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்குவோம், கரும்பு மஞ்சள் எல்லாமே பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பொங்கல் எதுக்காகலாம் கொண்டாடுறாங்க? ஃபஸ்ட்டு போகி. இந்த போகி என்னை கொண்டாடுறோம்னா, மார்கழி கடைசி நாள், பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த போகின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது நமக்கு வேண்டாத பழைய பொருட்கள் எல்லாம் தீயில் இட்டு கொளுத்திட்டு புதுசாக வர்ற இந்த தை மாதத்தை நம்ம வரவேற்கிற விதமாக இந்த போகி பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த போகி பண்டிகைக்கு ஒரு புராதன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா, இந்த போகி பண்டிகைக்கும் இந்திர பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப வருண பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த வருண பகவான் யாருன்னா, அவர் தான் நமக்கு மழையை கொடுக்குறவர். இந்த மழையை கொடுக்குறவருக்கும் இந்த போகி பண்டிகைக்கும் என்ன தொடர்புனா, இந்த வருண பகவானுக்கு கிருஷ்ண பகவான் மேலே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பொறாமை. எப்படின்னா, நம்ம இருக்கோம், நான் தான் இந்த ஊருக்கே வந்து மழையை கொடுத்து எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறேன், ஆனால் இந்த மக்கள் என்ன எல்லோரும் போயிட்டு கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவனை கும்பிடுறாங்க, சின்ன பையனை கும்பிடுறாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு கோபம். இந்த கோபத்தை அவங்க எல்லார் மேலேயும் அந்த அவங்க கிருஷ்ணரை சார்ந்தவங்க மக்கள் மேலெல்லாம் காட்டணும்னு அவர் முடிவு பண்ணார். அதை எந்த வகையில் காட்டினாருன்னா, தொடர்ந்து மழையாக கொட்டி தீத்தார் அவரோட கோபத்தை. மழையாக கொட்டி தீத்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மூணு நாள் விடாத மழை அடிக்குது. கிருஷ்ணனை சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆடு வச்சுருக்காங்க, அந்த ஆட்டு பட்டி எல்லாம் ஒரே மழை தண்ணி வந்துருச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முதல் நாள் மழை ஆரம்பித்தோடனே கிருஷ்ணனை தேடி எல்லாரும் போயிட்டாங்க. கிருஷ்ணா, இந்த மழை வருதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் அந்த கோவர்த்தன மலை இருக்குது. அந்த கோவர்த்தன மலை என்ன பண்ணுறாருன்னா, தூக்கி தன்னோட கையால் பிடிச்சிக்கிட்டு இதுக்கு கீழே நில்லுங்கன்னு அவரோட ஊரே அதுக்கு கீழே நிற்க வச்சுக்கிட்டு, ஊரை மட்டும் இல்லை அங்கே இருந்த உயிரினங்கள், ஆடு மாடு என்னென்ன விலங்கினங்கள் இருக்கோ எல்லாமே அதை தூக்கி வச்சுக்கிட்டார். இப்படி தூக்கி வச்சுக்கும் போது மூணு நாள் விடாமல் மழை கொட்டி தீக்குது. மூணு நாளும் கையில் ஏந்தினபடியே தாங்கி பிடிச்சிக்கிட்டாராம். இதை பார்த்துட்டு வருண பகவானுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலையாம். கிருஷ்ணர் வந்து நமக்கு புத்தி புகட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கிருஷ்ணரை தேடி போய் மன்னிப்பு கேட்டாராம். கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உன்னைய மக்கள் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கே கற்றுக் கொடுப்பேன்னு நினைக்கல, என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, மன்னிச்சு அப்படின்னு சொன்னாராம். சரி, இந்த வருண பகவானை நம்ம மன்னிச்சனால நீங்கள் வந்து ஒரு விழாவாக கொண்டாடுங்க, இதை வந்து போகி பண்டிகையாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போகி கொண்டாடுறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அடுத்த நாள் பொங்கல். நமக்கு தெரியும், நமக்கு காலைல எழுந்திரிச்ச உடனே முதல்ல நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது சூரியன். இந்த சூரியன்கிற ஒன்று மட்டும் இல்லாமல் நிலாவே ஃபுல்லாகவே இருந்து இருட்டாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஓரளவு இந்த சோழ மண்டலத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவு சுற்றிலும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த கஜா புயல் வந்தப்போ ஒரு மாதம் 45 நாள்லாம் கூட கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, தூங்குறதுக்கோ ஒரு சின்ன தேவைக்கோ கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இருட்டில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படி அப்போ கொஞ்ச நாளே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலை, அப்போ வருடம் ஃபுல்லாக வாழ்நாள் முழுவதும் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த சூரியன் அப்படிங்கிறவர் நமக்கு வெளிச்சத்தை மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான உணவை தரத்துக்கான பயிர்களுக்கும் அவர் தான் வளர்ச்சி எல்லாமே கொடுக்குறாரு. அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற நமக்காவது ஓய்வு இருக்கு, அவருக்கு ஓய்வே கிடையாது இல்லையா. அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம அந்த சூரிய பொங்கல் அப்படின்னும் அதை சொல்கிறோம். அந்த பொங்கலை வச்சு அவருக்கு வழிபாடு நடத்தி நம்ம கொண்டாடுறோம். அடுத்ததாக வர்றது மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கலுக்கும் சிவபெருமானுக்கும் அவரோட வாகனமான நந்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, சிவபெருமான் ஒரு நாள் நந்திக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன், நீ வந்து பூமிக்கு போ, பூமிக்கு போயிட்டு அங்கே உள்ள மக்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்க, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு நந்தி சொல்லுது. அவர் நந்திக்கிட்ட சொல்கிறாரு,
தினமும் எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி நான் குளிக்க சொன்னேன்னு சொல்லு. சொல்லிவிட்டு மாதத்தில் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லு, மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நந்தியும் அதே மாதிரி பூமிக்கு வந்தது. வந்தது என்ன சொல்லிடுச்சுன்னா, அவர் சொன்னதை மறந்துட்டு மாற்றி சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் மக்களே, நீங்கள் எல்லோரும் மாதத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்களா, டெய்லி மூணு வேளை சாப்பாடு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இது சொல்லிவிட்டு அவர் திரும்ப சிவபெருமானை பார்க்க போகணுது நந்தி. அங்கே அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன், நீ என்ன வேலை பண்ணி வச்சுட்டு வந்திருக்க, இதுக்காகவே நான் உனக்கு சாபம் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேண்டாம் வேண்டாம், அவ்வளோ பெரிய சாபம்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, என்னை இந்த பாபத்துலேருந்து விடுவிச்சுக்க வேணா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அவர் சொன்னாராம், நீ இனிமேல் என்ன பண்ணுற, எனக்கு வாகனமாகவே இருந்தாலும் கூட கீழே வந்து பூமிக்கு போயிட்டு மக்களோட மக்களாக அவங்களுக்கு சேவை செய்கிறதாகவும், அவங்களுக்கு உன்னால் என்ன உதவி முடியுமோ, நீ அவங்களோட நிலத்தை எல்லாம் உழுது பயிரிட்டு அவங்களுக்கு என்ன வேலை, அவங்களுக்கு உன்னால் எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் நீ உதவியாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். இந்த நாள் தான் இந்த பசுக்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம மாட்டு பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலை நம்ம உறவினர்களை, இது வரைக்கும் பார்க்காதவங்களை, வெளியில் எங்கேயாவது வேலையாக இருக்கும், இல்லை வெளியில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது கல்யாணம் ஏதாவது அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் காணும் பொங்கல், ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கணும், அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சிரித்து பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணும் பொங்கலை கொண்டாடுறதாகவும் ஐதீகம் இருக்குது. இதே மாதிரி இந்த நாலு நாள் பண்டிகையாக நம்ம இதை கொண்டாடுறோம் இல்லையா, இதே வட மாநிலங்களில் சங்கராந்தி, மகர சங்கராந்தி, இந்த அறுவடை திருநாள் எல்லாமே அன்னைக்கு தான் புதுசாக அறுவடை செஞ்சு அதுலேருந்து வர நெல்லை வச்சு அதுலேருந்து வர தானியத்தை வச்சு சமைச்சு சாமி கும்பிடுவாங்களாம். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு நம்ம இந்த பொங்கல் பண்டிகையும் நம்ம கொண்டாடுறோம். இந்த பொங்கல் பண்டிகையை எல்லாரும் அவங்கவுங்களோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.